ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீட்லேயே வந்துட்டு கல்யாண வீட்டு ஸ்டைலில் எப்படி கேசரி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், கட்டி இல்லாமல் கரெக்டான பக்குவத்தில் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். கேசரி கரெக்டான பக்குவத்தில் வர்றதுக்கு மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஒரு டம்ளரில் ரவை எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் தான் நான் சுகரும் தண்ணியும் எடுத்துக்க போகிறேன். இப்போ சுகரை வந்து அளவாக சாப்பிட்றவங்களுக்கு ஒரு டம்ளர் சுகர் சரியாக இருக்கும். இதுவே சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கிறவங்க அப்படின்னா இன்னொரு கால் டம்ளர் சேர்த்து போட்டுக்கோங்க. நான் அதே டம்ளரில் சுகர் எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் சுகர். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டு முந்திரியை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துடுங்க. முந்திரி நல்லா வறுப்பட்டதுக்கப்புறம் திராட்சையை ஆட் பண்ணிக்கோங்க. திராட்சை பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் முந்திரியும் திராட்சையும் ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதே நெய்யில் வந்து நம்ம ரவையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு தட்டுக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன். அதே நெய்யில் எடுத்து வச்ச ரவையை போட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரவையை ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம், சும்மா ஒரு லைட்டாக ரோஸ்ட் பண்ணால் போதும். ஒரு 5 செகண்ட்ஸ் தான் நான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இதையும் ரோஸ்ட் பண்ணி அதே தட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த டம்ளரில் ரவை எடுத்தீங்களோ அதே டம்ளரில் தண்ணி அளந்து ஊற்றிக்கோங்க. ஒரு டம்ளர் ரவைக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் 3 டம்ளர் தண்ணியை விட்டு இதை நல்லா கொதிக்க விட போகிறேன். தண்ணி நல்லா கொதிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் கேசரி பவுடர் அதை போட்டு தண்ணியில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட வந்து ஏலக்காய் பொடியும் 2 கல்லுப்பு 2 பிஞ்ச் ஒரு 2 பீஸ் தான். அந்த 2 கல்லுப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ரவையை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க, எதுவுமே கட்டி ஆகாது. ரவை பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா மிக்ஸ் ஆகிக்கும் கட்டி சேராமல். ரவையை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும், நல்லா வெடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகரை ஆட் பண்ணி நல்லா சுகர் கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. சுகர் நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நெய்யை விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடவே வறுத்து வச்ச முந்திரி திராட்சை அதையும் ஆட் பண்ணி கலந்து விட்டோம். கேசரி ரெடி ஆகிடும். இந்த கேசரி செய்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும், 15-20 மினிட்ஸ் தான் ஆகும். கேசரி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.